வெல்கம் டு பரவச கைகள். நாம் இன்றைக்கி வீட்டிலேயே நேச்சுரலாக ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பீல் பவுடரில் விட்டமின் சி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னா க்ளோவிங்காக மாத்திர நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆரஞ்சு பீல் பவுடரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 weeks தேவைப்படுற அளவு ஆரஞ்சு பீல் பவுடர் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து 1.5 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நம்ம ஆரஞ்சு பீலை காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு அதோடய பீலை வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் இது நம்மளுக்கு காஞ்சிடும். ஸோ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆரஞ்சை உரித்து சாப்பிடும் போது அதோடய தோலை நம்ம குட்டி குட்டியாக தான் உரிப்போம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கட் பண்ண தேவையில்லை. நான் இன்றைக்கி ஜூஸ் போட்டனால நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஆரஞ்சு பீல் பவுடரை டெய்லி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸால் உண்டான தழும்பு எல்லாமே மறையும். ஆரஞ்சு பீலில் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்கின்ல வர இன்ஃபெக்ஷன்ஸை வரவிடாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு பீல் பவுடரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்மளை யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சன் டேன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எல்லா டைப் ஆஃப் இன்ஃப்ளமேஷனுக்கும் ஒரு ரிலீஃப் தரும். இப்போ நான் ஆரஞ்சு பீலை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கும் இல்லையா, இதை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி ஜூஸ் போட்டு ஆரஞ்சு பீல் எடுத்தனால இந்த மாதிரி பல்ப் இருக்குது. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு பீலை எப்போவுமே டைரெக்டாக சன்லைட்டில் வந்து நாம் காய வைக்கவே கூடாது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு துணி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி தான் நம்ம சன்லைட்டில் வைக்கணும். நம்ம எந்த கிளாத்தாக இருந்தாலும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுள்ளேயே காய வைக்கிறதா இருந்தால் இந்த கிளாத்தெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ரிமூவ் பண்ணி வீட்டுள்ளேயே காய வச்சுக்கலாம். ஸோ இது வந்து day 1. இது மேலே நான் கிளாத் க்ளோஸ் பண்ணி சன்லைட்டில் வந்து காய வைக்க போகிறேன். ஸோ செகண்ட் டேயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இது காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பிரேக் ஆகலை. அப்போ இன்னும் கொஞ்சம் காயணும்னு அர்த்தம். நம்ம நாளைக்கும் நம்ம காய வைக்கணும். தேர்ட் டேயில் நல்லா காஞ்சிருச்சு. ஆரஞ்சு பீல் நல்லா சுருங்கிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக பிரேக் ஆகுது. இப்படி ஈஸியாக பிரேக் ஆகிற ஸ்டேஜில் தான் நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். ஸோ கிளாத் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வெயிலில் வச்சா 3 days இந்த மாதிரி நல்லா காஞ்சிடும். இதை வந்து நான் மிக்சி ஜாரில் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அரைக்கிறதுக்கு. ஸோ நான் ஆரஞ்சு தோலை நல்லா ஃபைன் பவுடராக இது போல் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்ச பவுடரை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஃபைன் பவுடராக இருக்குது. ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும். நான் வந்து ஆரஞ்சு பீல் பவுடரை டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அரைச்சது வந்து எனக்கு 2 weeks வரும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஏர் டைப் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே நேச்சுரலாக ஆரஞ்சு பீல் பவுடரை ரெடி பண்ணியாச்சு. எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வர நம்மளோட ஸ்கின் க்ளோவிங்காக மாறுறத நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப நாளாக உங்கள் ஃபேஸில் இருக்கிற தழும்பு கூட இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வர அது எல்லாமே ஃபேட் ஆகும். உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், பம்ப்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமை கூட இது க்யூர் பண்ணும். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் விட்டமின் சி டோனர், நெக்ஸ்ட் ஆரஞ்சு பீல் பவுடரை யூஸ் பண்ணி ஃபேஷியல் வீட்டிலையே எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.